ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹஜீரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்ட்டான பனானா லீஃப் ஸ்டஃபிங் இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 5 to 6 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இங்கே நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையான அளவு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இங்கே நான் 6 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா அழகாக வெந்துட்டு வந்துடும். நம்ம பார்த்தாலே தெரியும். இந்த லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நல்லா அமுங்கும். ஸோ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு நல்லா ஆறின பிறகு தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட எல்லா வாழைப்பழமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும், மற்ற ஆயில் சேர்க்கக்கூடாது. நம்மளோட வாழைப்பழத்தை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கட் பண்ணி எடுத்த வாழைப்பழத்தை இதோடு சேர்த்துக்க வேண்டியதுதான். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்குங்க, அது நல்லா மையாயிட்டு வந்துடும். இப்போ இதோட நம்ம துருவன தேங்காவை வந்து கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதுதான். இந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வர மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதுதான். இதோட இன்னும் வாசனைக்கு நம்ம ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனால இதோட வாசனையே வந்து நல்லா சூப்பராக வந்துடும். ஸோ வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இப்போ இதோட இனிப்புக்கு நான் 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இதோட மண்டவளம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மண்டவளம் வந்து ரொம்ப உருகிட்டு கொஞ்சம் தண்ணியாகிட்டு வந்துடும். அதனால் நான் வந்து இங்கே சுகர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் நான் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பிறகு ஒரு சின்ன கரண்டியால் இந்த மாதிரி மிக்சிங் கொடுத்துக்கோங்க. மிக்சிங் கொடுத்துட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. ஸோ அதனால் கையில் பிசை வேணாம். கொஞ்சம் மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியை வச்சு இந்த மாதிரி கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. தண்ணி சூடாகவும் இருக்க வேணாம், ஆறுனதாகவும் இருக்க வேணாம், லைட்டாக வெதுவெதுப்பான இருக்கணும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தில் ஒரு வாழைப்பழத்தை சேர்த்து போட்டு பிசைங்க. பொதுவாகவே நம்ம வந்து இடியாப்ப மாவு பிசையும் போது நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் பிசையும் போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணும் போதே நல்லா வந்து ஒரு குழி உழுகணும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கிறேன். அந்த வாழை இலை ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன உருண்டையை எடுத்து நம்ம இடியாப்ப கட்டையில் எடுத்துக்கலாம். நல்லா சின்ன கண்ணு உள்ள இடியாப்ப கட்டையை வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 3/4 பதம் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக வர மாதிரி நல்லா ரவுண்டாக சுற்றி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த நேரத்தில் நம்மளோட ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி சென்டர் பகுதியில் வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு லைட்டாக அந்த இலையை பிடிச்சி லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே இந்த மாதிரி ரோல் ஆயிரும். ஸோ இதே மாதிரி ப்ராசஸில் பண்ணலாம். ஸோ நம்ம வாழை இலை இல்லைன்னா நம்ம வந்து பாலித்தீன் கவர் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். அதாவது பால் பாக்கெட் கவர் இல்லைன்னா வந்து எண்ணெய் கவரு, இது மாதிரி 2 பாக்கெட்லேயும் இந்த மாதிரி ரவுண்ட் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் இதையும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்னொரு வாழை இலையை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இட்லி சட்டியில் வச்சுக்கோங்க. இட்லி சட்டியில் வச்சே வந்து வேக விடுங்க. வாழை இலையில் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக டக்கு டக்குன்னு ரோல் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா அழகாக வெந்துட்டு வந்துடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ரொம்பவே வேகமாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும், ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. குழந்தைங்க வந்து அந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் புத்துருவியும் வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணக்கூடிய பனானா லீஃப் ஸ்டஃபிங் ரெடியாப்பம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.